بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد நேரட்ட அன்புடையோருமாகிய எல்லாமல்ல எல்லாவுக்கே போல் அழைத்தோம் சலவாதும் சலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவுமா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிறப்பு நிறைந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தில் இன்றைய தினத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பு அல் உதுஹியா சௌமி யௌமி அரஃபா. உதுஹியாவுடைய சட்டங்களும் அரஃபா நாளில் இருக்கக்கூடிய அந்த நோன்பினுடைய சிறப்பும் என்ற தலைப்பின் ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி பல்வேறு வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அப்படி நாம் நன்மை பெறக்கூடிய ஒரு மாதங்களில் ஒன்றுதான் இந்த துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் அதிகமாக அவனை நாம் வணங்கி அவனுக்காக இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நிரப்பமாக நாம் செய்தால் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்களை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தனியான வணக்க முறைகள் எப்படி இருக்கிறதோ அதே போல ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு சில வணக்கங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் உதுஹியா என்று சொல்லக்கூடிய பிராணிகளை அறுக்கக்கூடிய இந்த வணக்கம். இந்த உதுஹியாவை பொறுத்தவரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி வசதி உள்ள ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த உதுஹியா. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சுட்டிக்காட்டினாலும் சூரத்து ஸாஃபாத் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், இப்ராஹிமுக்கு நாம் ஒரு அறிவார்ந்த குழந்தையை நாம் கொடுத்தோம்,
فلما بلغ معه سعيا قال يا بني إني أرى في المنام أني أذبحك. அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி ஒரு பக்குவத்தை அடைகின்ற போது அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இஸ்மாயிலுக்கு சொல்லி காமிக்கின்றார்கள், மகனே அல்லாஹ் உன்னை அறுத்து பழிவதற்காக நீ என்னை கட்டளையிட்டிருக்கின்றான், அந்த செய்தியை நான் என்னுடைய கனவிலே கண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் சொல்கின்றார்கள். அப்போது மகன் சொல்கின்றார் தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக என்னை நீங்கள் பொறுமையாளர்களை ஒருவராக நீங்கள் கண்டுபிடிவீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி அல்லாஹ் சூரத்து ஸாஃபாத்திலே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். எனவே அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தியாகத்தை அவர்களுடைய தங்களுடைய மகனை அறுத்து பலியிடுகின்ற போது அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், நாம் அவருக்கு ஒரு கொழுத்த பிராணியை, நாம் அறுக்கக்கூடிய ஒரு பிராணியை நாம் அவருக்கு பகரமாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அதை நினைவுபடுத்த வேண்டும், இறைவனுக்காக வேண்டி நாம் தியாகம் எவ்வாறு செய்ய வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தியாகத்தை செய்வதற்கு எவ்வாறு துணிந்தார்கள் என்பதை நம்முடைய நினைவிலே நினைவுபடுத்த வேண்டும், வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உதுஹியா என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை நமக்கு கடமை சுன்னத்தாக அங்கீகரிக்கிறான். எனவே இந்த உதுஹியாவை பொறுத்தவரையில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே உமது இறைவனுக்காக நீங்கள் தொழுகுங்கள், உங்களுடைய இறைவனுக்காகவே நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவரிடத்தில் சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த உதுஹியாவை செய்யக்கூடிய நாம் ஏதோ சடங்குகளாக வருட வருடம் செய்யக்கூடிய ஒரு சடங்குகளாக இதை செய்து விடாமல் இதிலிருந்து நாம் வழிப்பறை பெறக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படிப்பட்ட உள்ளுணர்வுகளை நாம் மனிதனை ஏற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த எண்ணத்தோடு இந்த உதுஹியாவை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன சலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, நான் அறுத்து பலியிடுவது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கே சொந்தம், லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த துணையும் இல்லை, ஓ விதானிக்க உமிர்த்து வர அவர் முஸ்லிமீன், இதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன், நான் ஆரம்ப முஸ்லிம்களில் ஒருவராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக வணக்கங்களை பொறுத்தவரையில் அந்த வணக்கத்தை அல்லாஹ்வை படைத்த இறைவனை தவிர்த்து யாருக்கும் அதிலே நாம் இடம் கொடுக்க முடியாது, அதை செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் இந்த பிராணியை பலி கொடுப்பது. எனவே இந்த விஷயத்திலும் நான் எப்படி இதை நான் இறைவனுக்காக நான் செய்கிறேனோ அதே போல என்னுடைய வாழ்க்கையை நான் இறைவனுக்காக நான் ஆக்கிக் கொள்வேன், எனக்கு மரணம் வந்தாலும் அந்த மரணத்தை நான் இறைவனுக்காக நான் ஆக்கிக் கொள்வேன்ங்கிற அந்த உணர்வுகளோடு நாம் அந்த பிராணிகளை அறிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. ஏதோ எல்லோரும் செய்கின்றார்கள், நானும் செய்கின்றேன், எல்லோரும் ஆயிரங்களை கொடுத்து ஆடு மாடுகளை வாங்கினார்கள், நான் அதைவிட மிஞ்சியவனாக பல ஆயிரங்களை கொடுத்து நான் ஒட்டகங்களை இந்த ஊரிலே ஒட்டகத்தை கொடுத்தவன் நான் தான், இந்த ஊரில் என்னை தவிர்த்து யாரும் இந்த மாதிரி நிச்சயம் உதவியாக கொடுக்க முடியாது என்று சொல்லி அளவுக்கு மந்தை அளவுக்கு ஆயிரங்களை செலவழித்து லட்சங்களை செலவழித்து இப்படிப்பட்ட நன்மையை நாம் பெற முடியுமா என்று சொன்னால், இந்த உள்ளுணர்வுகள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே நன்மையை பெற முடியாது. எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காமிக்கின்றான், இந்த வணக்கம், இந்த என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாமே இறைவனுக்கு தான் சொந்தம் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரியே, அப்ப இந்த உதுஹியாவை செய்கின்ற போது அப்படிப்பட்ட உணர்வுகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்காக நீ எதையும் செய்வதற்கு தயாராக இருந்ததை போன்று இறைவனுக்காக நாம் கேட்கின்ற போது இறைவனுக்காக நான் எதையும் தயார் செய்வேன், இறைவனுக்காக நான் எதையும் தியாகம் செய்வேன் என்கிற அந்த தியாக உணர்வு இருக்கிறதே அதுதான் இந்த உள்ளத்திலே வருவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டும்.
ஆனால் அந்த உணர்வுகள் இன்றைக்கு உள்ளத்தில் வராமல் இருப்பதற்கான எல்லா காரியங்களையும் நாம் ஏற்படுத்திக் கொண்டோம். அது வேறு விஷயம். அந்த உணர்வுகள் எப்படி வரும், எப்படி செய்தால் வரும், அந்த உதவியை எப்படி நிறைவேற்றினால் வருமோ, அதை நாம் இன்னைக்கு நடைமுறையில இன்னைக்கு மாட்டிக்கொண்டுதான் இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகியாவுடைய சட்டங்கள் என்ன? இந்த உலகியாவை பொறுத்தவரையில் கடன் கொடுக்கு வாங்கி கடன் கொடுத்து வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, போன வருஷம் கொடுத்தோம், இந்த வருஷம் கொடுக்க முடியல, பொருளாதார பிரச்சனை, பட்ஜெட் பிரச்சனை, அப்ப என்ன செய்வது, எப்படியாவது கடன் வாங்கியாவது இந்த உதவியாவை கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம். அல்ல, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நமக்கு தரவில்லை. இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வணக்கமே தவிர, இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் கடன் வாங்கியாவது அடுத்தவன்தே வாங்கியாவது என்ன செய்யணும், இது கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது கடமை அல்ல, இது ஒரு சுன்னத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த உதயாவிலே கொடுக்கக்கூடிய பிராணிகள் எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒட்டகம், ஆடு, மான் போன்ற இந்த மூன்று பிராணிகளை தான் நினைச்சிருக்கணும் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், ஒலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்ஸகன் லியதுகுல் ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம் ஃபைலாஹுகும் இலாஹுன் வாஹித் வலஹு ஃபலஹு அஸ்லிமு வபஷிரில் முஃபிதீன். முன்சென்ற அந்த சமூகத்தாருக்கும் ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அவர்கள் பலிபிராணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் ஆடு மாடுகளில் இருந்து இறைவனுடைய பெயரை சொல்லி அவர் இறைவனுக்காக பலி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு ஆக்கியிருக்கிறோம். உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், அஸ்லிமு, அந்த இறைவனுக்கே நீங்கள் முற்றிலுமாக கட்டுப்பட்டுக்கொள்ளுங்கள். நபியே, இவர்கள் இறையச்சமுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். எனவே அப்ப பிராணிகளை பலி கொடுப்பது என்று சொன்னால் ஒட்டகத்தை கொடுக்கலாம், மாடை கொடுக்கலாம், ஆடை கொடுக்கலாம். இந்த மூன்றை தவிர்த்து வேற என்ன செய்ய முடியாது, எந்த பிராணிகளையும் இந்த உதவியாகவே நம்ம செய்ய முடியாது, பலி கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த பிராணிகளுக்கு ரீல் நாயம் செல்ல அழைச்சவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதை கொடுக்கக்கூடியவர் செய்யக்கூடிய நடைமுறைகள் என்ன, கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை எல்லாம் ரீல் நாயம் செல்லாத சொல்லி தர்றாங்க. அப்ப இந்த பிராணிகளை பொறுத்தவரையில், ஒட்டகத்தை பொறுத்தவரையில் அது 5 வயது நிரம்பியதாக இருக்க வேண்டும். அதே போல மாட்டை பொறுத்தவரையில் அதுவும் 2 வயது பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். ஆட்டை பொறுத்தவரையில் வெள்ளாடாக இருந்தால் அது 2 வயது பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். செம்மறி ஆடாக இருந்தால் அது 1 வயது பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களில் நமக்கு சொல்லி செய்றாங்க, இந்த விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார். அதே போல இந்த உதயாவை பொறுத்தவரையில், உதயாவிலே நாம் கொடுக்கக்கூடிய இந்த பிராணிகளில் குறைபாடுகள் உள்ளதாக இருக்கக்கூடாது. கண்குருடு, நொண்டி அல்லது ரொம்ப மெலிந்தது, மேய்ச்சலுக்கு உதவாததாக, இந்த மாதிரி வந்து குறைபாடு, மோசமான குறைபாடு உள்ள இந்த பிராணிகளையும் நாம் கொடுக்க கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரிவிக்கின்றார். அதே போல இந்த பிராணிகளை பலி கொடுக்கக்கூடியவர், இந்த உதவியாவை செய்யக்கூடியவர், அவர் ஹலாலான விஷயத்திலிருந்து செய்ய வேண்டும். ஏதோ திருடப்பட்டது அல்லது அடுத்த இவருக்கு அவர் அடுத்தவருக்கு பிரச்சனை, மந்தை வைத்திருக்கிறார், ஆட்டு மந்தை வைத்திருக்கிறார், மாட்டு மந்தை வைத்திருக்கிறார், அதிலிருந்து இருந்து அபகரிக்கப்பட்ட ஒன்றுதாக இருக்கிறது, இதிலிருந்து உதவியா கொடுக்கலாம் என்று சொன்னால் இதிலிருந்து என்ன கொடுக்க கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹலாலான விஷயங்களிலிருந்து, ஆகமான விஷயங்களிலிருந்து நீங்கள் உதவியாவை கொடுங்கள் என்கிற அந்த செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. அதே போல இந்த உதவியா கொடுக்கக்கூடிய நேரம் இருக்கிறதே, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. அதற்குரிய நேரம் என்ன அப்படின்னு சொன்னா, பிறை 10 யௌமுன் நஹர், அறுக்கக்கூடிய நாள் என்று சொல்லக்கூடிய நாள். அந்த யௌமுன் நஹரில் தொழுகையை முடித்து விட்டு, ஈதுடைய அந்த தொழுகையை முடித்து விட்டு அதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த அறுக்கக்கூடிய நாள் யௌமுன் நஹர். அடுத்த ஐயாமு தஷ்ரீக்கில் இருக்கக்கூடிய 3 நாள், பிறை 11, பிறை 12, பிறை 13. பிறை 13 மஹரிப் வரை என்ன செய்யலாம், இந்த உதுஹியாவை கொடுக்கலாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டுத்தரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் ஒரு கருத்த ஆட்டை இழுத்து கொண்டு வர்றாங்க உதுஹியா கொடுப்பதற்காக. தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா கிட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே, யா ஆயிஷா ஹலுமில் மதியா, நான் இந்த ஆட்டை உதுஹியா கொடுக்க செல்கின்றேன், எனவே நீ கத்தியை எடுத்துக்கொண்டு அதை தீட்டி தருவாயாக என்று சொல்றாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் அதை தீட்டி கொண்டு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த கத்தியை வாங்கி கொண்டு ஆட்டை படுக்க வைத்து அதை சரியான முறையிலே மிரண்டு ஓடிவிடாமல் இருப்பதற்கு அவனை சரியாக அவனுடைய கால்களில் மிதித்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கிறான்.
அதுக்கு போது என்ன சொல்றாங்க பிஸ்மில்லாஹி اللهم تقبل من محمد وآل محمد ومن أمة محمد இறைவனுடைய பெயரை கொண்டு நான் இருக்கிறேன் இன்னொரு ஹதீஸ்ல தக்பீர் சொன்னார்கள் வருது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் வருகிறது சொல்லிவிட்டு இறைவனிடத்தில் துவா செய்கின்றார் இறைவா தக்கப்பல் மின் முஹம்மதின் ஓ ஆலி முஹம்மதின் ஒமின் உம்மத்தி முஹம்மதின் இந்த முஹம்மத் செய்யக்கூடிய இந்த உதயாவை இறைவான் ஏற்றுக்கொள்வாயா இந்த முஹம்மதுடைய உம குடும்பத்தாருக்காக இந்த உதயாவை ஏற்றுக்கொள்வாயா என் சமூகத்தில் யாரெல்லாம் உதயா கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறாரோ எல்லோருக்கும் சேர்த்து இந்த உதயாவை இறைவா ஏற்றுக்கொள்வாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அப்போ இந்த உதயாவை பொறுத்தவரையில இன்னைக்கு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னாலே போதுமானது இன்னும் சுன்னத் என்ன அப்படின்னா யார் உதயாவை கொடுக்கின்றாரோ அவரே அறுத்து பழியிடுவது ரொம்ப சுன்னத் மிக ஒரு சிறந்த ஒரு சுன்னத் ஆனா சில பேருக்கு என்ன செய்யுது ரத்தத்தை கண்டால் அலர்ஜி எனக்கு ரத்தம் பிடிக்காது ஆனால் யாரையா கொண்டு அறுப்பேன் அது போது நான் ஊர்ல ஏதாவது ஆடை இருக்கிறவர் அவரை கொண்டுதான் அறுப்பேன் என்று சொல்லி அந்த சுன்னத்தை விட்டு என்ன செய்யறாங்க விலகி இருக்கக்கூடிய காட்சியை பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தியை தன்னுடைய மனைவியிடத்தில் தீட்டி கூர்மையாக்கி கொண்டு அதை தான் வாங்கி அவர்களே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்தார் இதுதான் சரியான சுன்னத் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அப்ப இந்த இதுல எப்படி நடக்கிறது நடைமுறைகள் என்று சொன்னால் நிறைய மூடப்பழக்கங்களை பார்க்கிறோம் உலகிய என்ற பெயரில எப்படி எல்லா வணக்கங்களிலும் மூடப்பழக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போல இந்த உலகியாவிலையும் நிறைய மூடப்பழக்கம் மார்க்கம் சொல்லிடாத விஷயங்களை இன்னைக்கு அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உலகியாவுடைய ஆட்டை அறுக்கும்போது கூட பிடிச்சிட்டு வந்தோம் ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ எப்போ அறுக்கிறோமோ அப்போ பிடிச்சிட்டு வந்தாலே போதுமானது நாம் அந்த சுண்ணத்தை செய்ய வேண்டும் ஆனா என்ன செய்யறது 10 நாளைக்கு முன்னாடி பிடிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதற்கு முன்னாடி பிடிச்சு வச்சுக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது சமூகத்தில் அப்படின்னு சொன்னா அந்த ஆடு வந்து உதுகியா கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்தோடு ஒட்டி இருக்க வேண்டும் பாசத்தோடு இருக்க வேண்டும் பாசத்தோடு இருந்தா பிள்ளையெல்லாம் பிடிச்சா இருக்கும் அப்படி ஒரு ஐதீகம் அந்த மாட்டை ஆட்டை அன்னைக்கு பிடித்து விட்டு வந்தால் எங்கேயிருந்து சந்தையில பிடிச்சிட்டு வந்திருக்கோம் நமக்கு அதற்கு என்னது இருக்காது ஒரு உறவு இருந்திருக்காது அவர் 10 நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டுல கட்டி அதுக்கு சாப்பாடு போட்டு தீனியை போட்டு தண்ணியை காட்டி அதை காட்டி இதை காட்டி ஒழுக்க வைத்தா நமக்கும் அந்த ஆட்டுக்கு மத்தியில ஒரு உறவு என்ன ஏற்பட்டு விடும் எனவே இப்படி என்ன அப்படி சொல்லக்கூடிய மக்களையும் பாருங்க இது மார்க்கத்துல இல்லை தவறான ஒரு விஷயம் அதே போல அந்த உதவியை குளிக்கக்கூடிய பிராணிகளை சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா போச்சு மாட்டு சமூக மக்கள் செய்வதை போன்று அதற்கு குளிப்பாட்டி சந்தனத்தை தடவி பூவை போட்டு அது ஒரு பெரிய ஒரு பாத்தியாவை ஓதி மாடுகளை அந்த உணர்வுகளை எங்கே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மனதிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்கிற என்ற விஷயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக கருதி செய்திருக்கிறார்கள் சொன்னால் உதுகியாவை பார்த்தா இன்னைக்கு நிறைய பிதாச்சுகள் மார்க்கம் சொல்லிடாத அனாச்சாரங்களை இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ உதுகியாவை பொறுத்தவரையில் ஈதுடைய துணைக்கு பின்னாடி தான் செய்ய வேண்டும் தவிர முன்னாடி செய்திடக்கூடாது அப்படி தப்பி தவிர முன்னாடி அறுத்துட்டோம் அது உதுகியா அல்ல சாதாரணமாக அறுக்கப்பட்ட ஒரு பிராணி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த ஈதுல் அதுஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு துல வைக்கிறாங்க துலக வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன் ஸல்லா ஸலாத்தனா வ நஸக நுஸுகனா ஃபக்கத் அஸாபன் நுஸுக யார் இந்த ஈதுடைய துலகையை தொழுதார்களோ தொழுது விட்டு யார் இந்த பிராணிகளை அறுத்தார்களோ அவர்கள் சரியான சுன்னத்தை அடைந்து கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அபூபுர்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர் ரசூலுல்லாஹி சொல்ற யார சொல்லல்லா பைன் நீ நசத்து ஷாதி கப்ல சலா அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கும் ஒரு ஆடு இருந்தது எங்களுடைய வீட்டுல ஒரு ஆடு இருந்துச்சு ஆனால் அந்த ஆட்டை நான் துலகிக்கு முன்னாடி அறுத்து விட்டேன் ஏன் அறுத்தேன் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய நாள் எத்தனையோ மக்கள் பசித்திருப்பார்கள் என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க சாப்பிடக்கூடிய நாள் எல்லாருக்கும் என்ன செய்யலாம் இந்த பிராணியை அறுத்து சாப்பிட கொடுக்கலாம் என்று சொல்லி நான் நினைச்சிருந்தேன் அறுத்து அந்த உணவை காலை உணவாகவும் பயன்படுத்திக் கொண்டேன் ஒரு சட்டம் இருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும் அந்த உணவை நான் காலை உணவாகவும் நான் பயன்படுத்திக் கொண்டேன் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி என்று சொல்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது உதுஹியா அல்ல. உதுஹியா என்பது எப்போ அது துயிதுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வந்த பின்புதான் செய்யக்கூடிய அந்த வணக்கம். நீங்கள் தொழுகைக்கு முன்னாடி நீங்கள் செய்துவிட்டீங்க என்று சொன்னால் அது உதுஹியா அல்ல என்று சொன்னார்கள். உனக்கு பின்பு யாருக்கும் இந்த சட்டம் கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார் செய்தியை புகாரிலே பார்க்கிறோம். அப்ப அந்த நபி தோழர் பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே இந்த உதுஹியாவை கொடுத்து விட்டார். அப்ப அது கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. அதற்கு அடுத்து இரண்டாவது தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஆடு எது? அது அதற்குரிய வயதரம்பை எட்டிய ஆடல்ல. வெள்ளாட்டில் 2 வருஷம் நிரம்பி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு குறைவான ஒரு ஆட்டை கொடுக்கிறார். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஆம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, உனக்கு பின்பு இந்த அனுமதி யாருக்கும் அல்ல, உனக்கு மாத்திரமே சொந்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் செய்தியும் நான் புகாரியில கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொதுவாக இந்த உதுகிய பிராணிகளை அறுப்பது இருக்குல்ல, ஹோட்டல்கள்ல சாப்பிடுறது அங்க சாப்பிடுறதெல்லாம் கூட பார்க்க மாட்டாங்க. ஹலால் ஹராம் எல்லாம் ஹராமான உணவு எல்லாம் சில நேரத்தை தின்ட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த உதுகியாவுடைய உணவு, அதே போல கொடுக்கக்கூடிய நேச்சர் செய்யக்கூடிய அந்த மாமிசங்கள், அதே போல அக்கீக்கா கூடிய கொடுக்கக்கூடிய இந்த மாமிசம், இதெல்லாம் திங்கிறதுக்கு நிறைய பேருக்கு யோசனை. அக்கீக்கா கொடுப்பது என்பது ஒரு குழந்தைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சுன்னத்து. அந்த உணவை பெற்றோர்கள் சாப்பிடலாமா? சாப்பிட்டா மூத்து வந்துருமா? குழந்தையை நாமளே தின்றதா அர்த்தம் ஆயிருமா? இப்படிலாம் வியாக்கியான மார்க்கத்தை இல்லாத சொல்லாத வியாக்கியானங்களை எல்லாம் நம்ம அவங்களாம் பேசிக்கிறது. அப்ப மாமிசங்களை பொறுத்தவரை ஹலாலாக இருந்தால் சாப்பிடலாம், அதை பொறுத்து அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் தான் இந்த உதுஹியாவுடைய இந்த மாமிசங்களையும் ஏழைகளுக்கும் கொடுங்கள், நீங்களும் சாப்பிடுங்க. அல்லாஹ்வே கரால சொல்லி காமிக்கிறார், நீங்களும் சாப்பிடுங்கள். அதே போல வறியவர்களாக கஷ்டப்பட்டவர்களாக இருப்பார்களே அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் சொல்றான். அதே போல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த உணவை இந்த உதுஹியாவுடைய இந்த மாமிசத்தை நீங்களும் சாப்பிடுங்கள், எவர்கள் யாசிக்கின்றார்களோ அவர்களுக்கும் கொடுங்க. அன்றைக்கு கூட அந்த மாமிசம் சாப்பிடுவதற்கு வழி இல்லாத எத்தனை மக்கள் இருப்பார்கள். யாசிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் கொடுங்கள். யாசிக்காமல் இருப்பார்களே, தனக்கு தேவை நிற்கிறது, அன்றைய நாளில் இப்படிப்பட்ட மாமிசத்தை வாங்கி சாப்பிடுவதற்கே வழி இல்லை, அப்படிப்பட்ட வாய் தொடர்ந்து கேட்காமல் இருப்பார்களே, அவர்களுக்கும் நீங்கள் கொள்ளுங்கள், கொடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானத்தை சொல்லி காமிக்கிறேன். அப்ப நாமும் சாப்பிடலாம், பிறருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது சில பேர் ஒரு பழக்கம் ஊர்கள் என்னன்னா மூணு பங்கு போடுறது, ஏழைக்கு ஒண்ணு, சொந்தத்துக்கு ஒண்ணு, அப்புறம் வெளியில இருக்க மக்கள் ஏழைகளுக்கு உறவுகளுக்கு ஒண்ணு, தனக்கு ஒண்ணு, உறவுகளுக்கு ஒண்ணு, ஏழைக்கு ஒண்ணு, இப்படி செய்வாங்க. பிரிக்கக்கூடிய ஒரு காட்சியமா இருக்கலாம், இப்படிலாம் ஒண்ணு இல்லை. மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியாவுடைய மாமிசத்தை இப்படிலாம் பிரிக்க சொல்லல, நீங்களும் சாப்பிடுங்கள், உறவுகளுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, எல்லாத்துக்கும் செய்ய கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரா. அதே போல இந்த உதுஹியாவுடைய இந்த மாமிசத்தை பொறுத்தவரையில் இதை சேமிக்கலாமா என்று சொன்னால் சேமிக்கலாம், இது தப்பே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குலு வத்தஹரு வத்தசத்தகு, இந்த உதுஹியாவுடைய இந்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுங்கள், சேமித்து மையுங்கள், சதக்காவும் கொடுங்கள் என்று சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சந்தர்ப்பத்தில் தடுத்தாங்க. எப்போ தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் உதுஹியாவுடைய இந்த மாமிசத்தை சேர்த்து வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்த வருடம் அதே மாதிரி சாபாக்க நினைச்சாங்க, அறுத்தாங்க, அந்த உடனே என்ன செய்தாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அடுத்த வருஷமே என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் அப்படி உதுகியா குடிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சென்ற வருடத்தை போல இந்த வருடமும் சேமிக்க கூடாதா என்று சொல்லுகின்ற போது, இல்ல இந்த வருஷம் நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், அன்னையவர்களே இந்த மாதிரி வந்து உதுகியாவுடைய இந்த மாமிசத்தை நாங்கள் சாப்பிடலாமா, கறியை சாப்பிடலாமா என்று கேட்கின்ற போது, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நபித்தூதர் கேட்கிறார், அன்னை அவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடுத்தார்களே, நீங்க சேமிக்க கூடாது என்று தடுத்தார்களே, நீங்க சாப்பிட சொல்லுங்களே என்று கேட்கின்ற போது, அன்னை ஆயிஷா தான் சொல்றாங்க, இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. எப்ப தடுத்தார்கள், ஒரு வருடத்தில் மக்களுக்கு மத்தியில கடுமையான வறட்சி ஏற்பட்டு விட்டது, பஞ்சம், சாப்பிடுவதற்கு உணவு இல்லாத உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. அந்த வருஷத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சேமித்து வைக்க கூடாது என்று சொன்னார்கள்.
ஆனால் இப்ப அப்படிப்பட்ட நிலை இல்லை, எனவே நீங்கள் சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உதையாவுடைய கறிவரும் பதினைந்து நாளுக்கு பின்னால் நாங்கள் சாப்பிட்டோம். எதை? மாமிசங்களை இல்லை, ஆட்டினுடைய காலை. அந்த கால்களை எல்லாம் சேமித்து வைத்து பதினைஞ்சு நாளுக்கு பின்னாடி நாங்கள் சாப்பிட்டோம் என்று அன்னை அவர்கள் சொல்றாங்க. உடனே அந்த நபித்துவர்கள் கேட்கிறா, கீழே மதுர் துரத்து மிளறி, அப்ப நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு ஆட்டு கால் மாமிசம் இல்லை, ஈரல் தனி, மூளை தனி, தலை தனி அப்படி அல்ல, இருக்கக்கூடியது மிஞ்சியது கால். அந்த காலை பதினஞ்சு நாளுக்கு பின்னாடி சாப்பிட்டார் என்று அன்னை ஆயிஷா சொல்றாங்க. அப்ப நபித்துவர்கள் கேட்கிறா, அன்னை அவர்களே, அந்த அளவுக்கு உங்களுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதோ? பதினஞ்சு நாளுக்கு பின்னாலும் உங்களுக்கு அந்த ஆடு ஆட்டினுடைய காடுதான் கிடைத்ததா? அதுதான் மிஞ்சி இருந்ததா என்று சொன்ன உடனே அன்னை ஆயிஷா தான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சிட்டு சொல்றாங்க, மா ஷபியா அல் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் குப்ஸி புர்ரின் மஅதூமின் ஸலாஸத அய்யாமின் ஹத்தா லஹிக பில்லாஹ். இங்க என்ன கேள்வி கேட்டு விட்டீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருடைய சூழ்நிலை என்ன? தொடர்ந்து அவர்கள் மூன்று நாட்கள் மாமிசத்தோடு வெள்ளை கோதுமையை சாப்பிட்டதே இல்லை. ஹத்தா வஹிக்குல்லா, அல்லாஹ் அவரை சந்திக்கின்றவரை, மரணம் வருகின்றவரை தொடர்ந்து அவருடைய வீடுகளில் என்ன இல்லை, மூன்று நாட்கள் வயிறார சாப்பிடுவதற்கு வெள்ளை கோதுமையும் கிடைக்கவில்லை, இறைச்சியும் கிடைக்கவில்லை. அதுதான் எங்கள் சூழ்நிலை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சிரித்தார் என்ற செய்தியும் புகாரி என்ற கிரந்தங்களிலே நாம் பார்க்கலாம். ஆக அன்புக்குரிய சகோதரர், அப்போ மாமிசங்களை பொறுத்தவரையில் உதுங்கியாவை சாப்பிடலாம், சேமித்து வைக்கலாம் என்பதற்கும் எதிர தினசியில் ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த மாமிசங்களை உதுங்கியாவுடைய இந்த மாமிசத்தை பொறுத்தவரையில சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா, அறுத்துட்டு அதனுடைய தோலை வந்து என்ன செய்வாங்க, அறுக்கக்கூடியவனுக்கு கூலியாக கொடுத்து விட்டாங்க. இது தவறு, கொடுக்கக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய மாமிசங்களை அப்படியே நாம் சாப்பிட்டு ஏழைகளுக்கு தான் போய் சேரும். அதுல இருந்து விற்கிறது, தலையை விற்கிறது, காலை விற்கிறது, தோலை விற்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நாங்கள் ஒட்டங்களை அரிக்கின்ற போது எங்களுக்கு சொன்னாங்க, அதனுடைய தோலை கூட பங்கிட்டு கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து கூலியாக அந்த அறுப்பம் வருங்க, அவனுக்கு ஒன்னையும் கொடுத்தாங்க. அறுப்பதுக்கு கூலி கொடுக்கணும், நீ தலை எடுத்துட்டு போயிரு, அன்றைய தோல் எடுத்துட்டு போயிரு, குடல் எடுத்துட்டு போயிரு, இந்த மாதிரி அது கொடுக்கக்கூடிய அந்த பிராணியில இருந்து அறுக்கக்கூடியவனுக்கு நீங்கள் எதையும் கொடுத்து விடாதுங்க. எங்களுக்கு கட்டளை இட்டார் என்ற செய்தியும் அலில்லா தான சொல்றாங்க. இது அபூதாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல, இந்த பிராணிகளில் சேர்ந்து கொடுப்பது தனியாக கொடுப்பது, சேர்ந்து கொடுப்பது யாரு, ஒட்டகம் அல்லது மாட்டுல என்ன சேர்ந்து கொடுக்கலாம், ஆட்டை பொறுத்தது தனியாக கொடுத்தா போதும். ஒரு வீட்டுல பத்து பேர் இருக்கிறீங்க, பத்து பேரும் கொடுக்க வேண்டிய அவசியமா இல்லை. யார் அங்கே குடும்ப தலைவனோ, யார் செலவினங்களை பார்த்துக் கொள்கிறாரோ அவர் கொடுத்தாலே போதுமான. ஒரு வீட்டில் ஒருவர் என்ன செய்யறார், குடும்ப தலைவராக இருக்கிறார், அந்த குடும்பத்தில் பத்து உறுப்பினர் இருக்கிறாங்க, அவர் கொடுத்தாலே அந்த பத்து பேருக்கும் என்ன செய்யும், அந்த நன்மையை கிடைச்சி வரும். அப்ப அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருக்காங்களே தவிர ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் அது சுன்னத்துங்கிறதே இல்லை. அதே நேரத்தில் அப்ப ஆட்டை பொறுத்தவரையில் ஒரு குடும்பம் ஒருவர் தான் கொடுக்க முடியும். மாட்டை பொறுத்தவரையில அதில் ஏழு பேர் பங்கு சேரலாம், ஏழு பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஏழு குடும்பம் சேர்ந்து ஒரு மாடு, அல்லது ஏழு குடும்பம் சேர்ந்து ஒரு ஒட்டகத்துல பங்கு சேர்றாங்க, இதுவும் கூடும். அதே நேரத்தில் ஒட்டகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஹதீஸில் பத்து நபர் சேர்ந்து கொடுக்கலாம் என்றும் ஹதீஸில் வருகிறது. திருமதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ்களிலே வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி வருகிறது. இதை வைத்துக் கொண்டு ஒட்டகத்தில் என்ன செய்யறாங்க, பத்து பேர் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில், இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர்களில் சில சின்ன பிரச்சனை இருக்கக்கூடிய காரணத்தினால், சிறந்த வழிமுறை மாட்டிலும் சரி ஒட்டகத்திலும் சரி ஏழு நபர்கள் சேர்ந்து கூட்டாக கொடுப்பதுதான் சுன்னத்தை தவிர பத்து பேர் என்பது அது கொஞ்சம் ஹதீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால இதுதான் எனது சிறந்த வழிமுறை என்பதையும் நாம் இலங்கை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல, இந்த உதவியை கொடுக்கக்கூடியவர்களை பொறுத்தவரை எப்போது துல்ஹஜ் பறை ஒன்று ஆரம்பித்து விடுகிறதோ அதிலிருந்து அவர் உதுகியாக கொடுக்கின்றவரை அவர் என்ன செய்யக்கூடாது. உங்களிலே ஒருவர் உதுகியாக கொடுக்க நாடி விட்டீர்கள், ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கொய்த்திலே அந்த இது போச்சு. நேரத்தை தான் கேட்கிறேன், பிற பறந்துச்சா, தாடியை வெட்டலாமா, நகத்தை வெட்டலாமா, எப்ப வெட்டி இருக்கணும், பிறை பிறப்பதற்கு முன்னாடி அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த சுண்ணத்தை நான் கடைபிடிக்க வேண்டும்.
சல்லாசிமரை சொல்றாங்க, துல்ஹஜ்ஜுடைய பிறை பிறந்து விட்டது, உங்களை உதவியாக கொடுக்க நாடினால் அவர் பிறை ஒன்றிலிருந்து உதவியாக கொடுக்கின்ற வரை தன்னுடைய முடிகளை எடுக்க வேண்டாம், தன்னுடைய நகங்களை களைய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இந்த சுன்னத்தை எப்ப ஃபாலோ பண்ணணும், பிற பிறகு முன்னாடியே ஒரு ரெண்டு நாளை மூணு நாளை முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிருக்கோம், சட்டங்கள் நமக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட எப்போது நமக்கு தேவைப்படுகிறதோ அப்ப என்ன செய்யணும், தெரிந்த விடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த உதுகையான சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை சரியான முறையில நிறைவிட்டு அல்லாவிடத்திலே வெற்றி பெற்றவர்களாக கூலி பெற்றவர்களாக நாம் ஆகவும் என்று கூறி என்னுடைய முதல்வர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிறப்பு நிறைந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம், இந்த மாதத்திலே ஏற்கனவே உங்களுக்கு சென்ற ஜும்மாக்களிலே சொன்னதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக புகழுங்கள் என்று செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். எனவே இந்த பத்து மாதத்தில் எப்படி ரமதானிலே அந்த 30 நாட்கள் நன்மை அடைவதற்கான ஒரு சில முயற்சிகளை எடுத்தோமோ, அதையும் இந்த ஹஜ்ஜுடைய இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இந்த 10 நாட்களாக இறை வணக்கத்தில் அதிகமாக நன்மையை செய்து அல்லாஹ்விடத்தில் நாம் நன்மையை சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு, ஹாஜ்கள் அல்லாதவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவுடைய நோன்பை சுட்டி காட்டுகின்றார். அரஃபாவை பொறுத்தவரையில் அந்த இடம் ஒரு முக்கியமான இடம், அந்த இடத்தில் அந்த அரஃபாவிலே தங்கவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜே கூட அல் ஹஜ்ஜு அரஃபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா தான், அந்த அரஃபாவிலே நீங்கள் தங்கியே ஆக வேண்டும், தங்காம என்ன சொல்லிய ஹஜ்ஜே கூட. அப்ப அந்த இடத்திற்கும் அங்கே நடந்த அந்த சொற்பொழிவு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த அரஃபா கண்டிருக்கு பல சிறப்பு அம்சங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரஃபாவுடைய நாளுக்கு. அப்ப அந்த நாளை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இந்த அரஃபாவுடைய நாளிலே நீங்கள் நோன்பு நோட்டுக்கொள்ளுங்கள், யுகஃபரு ஸனத்துல் மாதியா வஸனத்துல் காபிலா, அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறதே சென்ற வருடத்தினுடைய உங்களுக்கு ஏற்பட்ட சிறு சிறு பாவங்களுக்கு, அதே போல பிந்தி அடுத்த வருடத்துல வரக்கூடிய இந்த சிறு சிறு பாவங்களையும் அது மன்னித்து விடுகிறது என்று செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த செய்தியும் முஸ்லீம் என்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பெருநாளைக்கு முந்தைய நாள் அரஃபாவுடைய நாள், அந்த நாளில் நினைச்சீங்க நோன்பையும் நோட்டுக்கொண்டு அடுத்த நாளாக இருக்கக்கூடிய நஹ்ருடைய நாளில் ஈதையும் தொழுது உஹியா கொடுக்கக்கூடியவர் இருந்தால் அதையும் சரியாக செய்து இப்படி 10 நாட்களாக நம்முடைய அமல்களை பெருக்கிக் கொண்டு நாம் அதிகமான அமல் செய்து எல்லாம் அல்லா அல்லாஹ் இடத்திலே வெற்றி பெற்றவர்களாக சோழ்வாதிகளாக நாம் ஆவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் சந்தோஷத்தில் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தரணும் என்று குறிப்பிடுகிறேன். வாக்கு தமான் அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.